Hello students, welcome to Max and Tamil channel. 9th standard Max algebra exercise 3.8. First sum, factorize the polynomial using synthetic division. Third subdivision, minus 7x plus 3 plus 4x cube. இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த பவர் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். 3 2 1, x னுடைய பவர் 3 2 1. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 4x cube. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குதா எங்கேயாவது? இல்லை. அப்போ 0x ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 7x, எக்ஸ் பவர் 1 பிளஸ் 3. சரி, இப்போ இதுக்கு நம்ம வேல்யூ போடணும். அப்போது நீங்கள் என்ன செய்யுங்க? 4 + 0 - 7 + 3. 4 + 3 - 7 + 3. 4 + 3 - 7. 7 - 7 - 0. 7 - 7 - 0 வந்துட்டுனாலே நீங்கள் இங்கே என்ன போட்டுடலாம்? 1 போட்டுடலாம். ஓகேயா? இங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொன்று எந்த நம்பரை போடணும், 1 போடணுமா, மைனஸ் 1 போடணுமா, 2 போடணுமா, போய் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது ஒரு ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன தான் போடணும்? 0. 4 + 0 - 4. 1 - 4 = 4. 0 + 4 = 4. அப்புறம் 1 × 4 = 4. மைனஸ் ப்ளஸ் சப்ராக்ட். 7ல் 4 போனால் 3. கிரேட்டர் தென் 7. 7 சைன் மைனஸ். அப்புறம் 1 × -3 - 3. 0 வரணும். அப்போது இங்கே ப்ளஸ் 1 வந்துச்சுன்னா என்ன எப்படி எழுதணும்? எக்ஸ் மைனஸ் 1 இஸ் அ ஃபேக்டர் அப்படின்னு எழுதணும். இப்போ மீதி கியூபுக்கு அடுத்தது பவர் என்னது? ஸ்கொயர். 4x² + 4x - 3. இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் இருக்கு. அப்போ 4 × -3. 4 × -3 - 12. 4 × -3 - 12. அப்போ ப்ராடக்ட் வந்து நமக்கு -12. சம் நமக்கு என்ன வரணும்? ப்ளஸ் 4 வரணும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 6 2 = 12. இப்போ நான் வேணால் உங்களுக்கு ஒரு புரியறதுக்கு 4 3 = 12 அப்படின்னு போட்டால் வரும். 4 3 சப்ராக்ட் பண்ண நமக்கு வராது. ஏன் மிஸ் 4 3 நம்ம போடக்கூடாதுன்னு கேட்பீங்க. நமக்கு சம் என்ன வரணும்? ப்ளஸ் 4 வரணும். எந்த நம்பரை போட்டால் வருமோ அதை தான் நம்ம என்ன செய்யணும்? போடணும். இப்போ 6 2 = 12. ஆனால் நமக்கு என்ன இருக்குது? -12 இருக்குது. அப்போ சம் ப்ளஸ் 4 வரணும், அதையும் வச்சுக்கணும். ப்ராடக்ட் -12 வரணும். இந்த சம்மு ப்ளஸில் இருந்தால் பெரிய நம்பர் ப்ளஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மு ப்ளஸ்ல இருந்தா பெரிய நம்பர் ப்ளஸ். இப்போ இது மைனஸ். ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 6 2 = 12. ப்ளஸ் 6 - 2 + 4. அப்போ இதை எப்படி எழுதலாம் நீங்க? 4x². இந்த 4x எப்படி எழுதுறோம்? ப்ளஸ் 6x - 2x. 6x - 2x + 4x இதை கண்டுபிடிக்கிறோம். ஓகேயா? மைனஸ் 3. இப்போ இதை ரெண்டும் எடுத்துக்கணும், இதை ரெண்டையும் எடுத்துக்கணும். இப்போ இதில் 2 2 = 4. 2 3 = 6. அப்போ ஒரு டூ எடுக்கலாமா? 2 காமன் எடுக்கலாம். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, எக்ஸை காமன் எடுக்கலாம். அப்போ 2 காமன் எடுத்தாச்சு, எக்ஸையும் காமன் எடுத்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு டூவும் ஒரு எக்ஸும். 2x தான் வெளியே எடுத்துருக்குறோம். அப்போ 2x. இங்கே என்ன எடுத்துருக்குறோம்? 2x எடுத்தாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 + 3 மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ் 3. இப்போ இங்கே மைனஸ் மைனஸ். எதுவுமே 2x வேறு 3 வேறு, காமனாக எது இல்லைன்னா 1 தான். ஆனால் மைனஸ் மைனஸ் இருக்கனால மைனஸ் 1 அப்படின்னு போட்டுட்டு என்ன எழுதிடலாம்? 2x + 3. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 × 2x - 2x. -1 × 3 - 3. புரிஞ்சிச்சா? இப்போ 2x + 3 ஒரு தடவை தான் எழுதணும். எத்தனை தடவை எழுதணும்? 2x + 3. அப்புறம் 2x - 1. 2x - 1 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். இப்போ த ஃபேக்டர்ஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆர் நம்ம இங்கே ஆல்ரெடி ஃபேக்டர்ஸ் என்னது? எக்ஸ் மைனஸ் 1, 2x + 3, 2x - 1. இதுதான் ஆன்சர்.
தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.